பட்டுப்பாவை வந்து இப்போ வெட்டும் பயிற்சியை பார்க்க போகிறோம். வெட்டும் பயிற்சி தைக்க தைக்கிற பயிற்சியை காமிக்கல. சிம்மிஸ் வெட்டுறது, பாவாடை வெட்டுறது, டாப்ஸ் லைனிங்கில் போட்டு வெட்டுறது, பக்கை எப்படி வெட்டுறதுங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். இது பட்டுப்பாவாடை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். இது குழந்தைகளுக்கு வெட்டி தைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் இந்த கட்டிங் முறையை வந்து கடைசி வரைக்கும் பார்த்து நல்ல முறையில் இதே மாதிரி வெட்டணும்னு ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டு சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுங்கள். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. வாழ்ந்த தையல்கலை, வளர்ந்த தையல்கலைன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம். இது பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு, பாடி பாவாடை சின்ன குழந்தைங்களுக்கு தைக்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு தைக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பஃப்கை வச்சு தைக்க போகிறோம். இது 27 இன்ச் பாடி உள்ள பாடி இது வந்து பாடி மட்டும் வெட்டுறோம். அதுக்கப்புறம் பாவாடை, அதுக்கப்புறம் டாப்ஸும் மூணு விதமாக வெட்டணும். இப்போ முதல்ல வெட்டு முறை வந்து பாடி வெட்டுறதை மட்டும் நம்ம முதல்ல சொல்கிறேன். இதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து சிறந்த பாடி பாவாடை வெட்டும் பயிற்சியில் சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். பாருங்கள் வெட்டும் பயிற்சிக்கு செல்வோம். இப்போ உயரம் வந்து 11.5. இது வந்து பாடி பாவாடைக்கு எப்போவுமே வந்து இந்த பக்கம் ஓப்பன் வச்சிடணும். இது பேக்கை வெட்டிட்டு தான் ஃப்ரெண்டு வெட்டணும். ஃப்ரெண்டில் வந்து இப்படி ஓப்பன் இல்லாத பக்கம் வச்சுங்க. இப்போ முதல்ல வந்து பாடி எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு கோடு போட்டுங்க. இந்தளவு தைக்கிற அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பேக்கில் ஓப்பன், ஓப்பனுக்காக ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டேன். இப்போ வந்து உயரம் வந்து 11.5. இந்த 11.5 அரைஞ்சு சேர்த்து 12 இன்ச்சாக வச்சுங்க. வச்சிட்டோம். இப்போ இடுப்பு கழுத்தோட அகலம் வைக்க போகிறோம். கழுத்து அகலம் வந்து 27, 2.5 வச்சுக்கோங்க. ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ அரைஞ்சி தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இங்கே வரைஞ்சிருக்கோம். அரைஞ்சி வச்சுக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. இப்போ கழுத்து இறக்கம், ஃப்ரெண்டு கழுத்து இறக்கம் 4.5, 5 இன்ச்சாக வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்டு முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கம் வந்து 4.5 இறக்கிக்கோங்க. இது 2.5, இது 3, ஃப்ரெண்டு கழுத்து வந்து 5, இது 4.5. இப்போ ஃப்ரெண்டு நம்ம டிராயிங் போட போகிறோம். 27.5 இடுப்பு, 27னா 6.75, அதோட 1.5 சேர்த்துக்கோங்க. 8.5, 8.5 வச்சுருவோம். இதுக்கு சென்ட்ரு கண்டுபிடிச்சிங்க. சென்ட்ரில் வந்து இது எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வந்து இடுப்பு, இடுப்போட அளவுது. கோடு போட்டோம். இப்போ இடுப்பு வந்து 26.5, 26.5னாக்கா 6.5, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ 27, 27னாக்கா 6.75, இது 6.75, இது 8.5 வச்சோம், இது வந்து 7.5 வச்சுருக்கோம். இப்போ இது 6.75, எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளீட்டு கொஞ்சம் கூட வைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 8.75 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து 2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, 8.75. இப்போ எல்லாமே டிராயிங் போட்டுருவோம். இந்த 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு, இது 1 இன்ச்சு வந்து ஃப்ளீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ முண்டா வந்து இது வந்து சும்மா கை உருட்டுறது தான். அதனால் வந்து நம்ம டிராயிங் வந்து இது வந்து நல்லா குடஞ்சே வெட்டலாம், தப்பு கிடையாது, குடஞ்சிக்கும். இப்போ ஏஹெச் வந்து 13, 13ஓட கூட இருக்கலாம், 14 கூட வரலாம், தப்பு கிடையாது. 14.5 வருது, பரவாயில்ல, தப்பு கிடையாது, கூட இருந்தால் தப்பு கிடையாது. ஏன்னா தைக்கும் போது இன்னும் இறங்கும், சரியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே டிராயிங் போட்டோம். இது பேக் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 27 இன்ச்சு பாடி, C27 பாடிக்கு நம்ம பின்னாடி இருக்கிற இது வெட்டியிருக்கோம். இதில் மிதி இடம் மட்டும் இந்த கரையை வெட்டி விட்டுருங்க. கரையை வெட்டி விட்டு மிதி இடம் மட்டும் வெட்டிருங்க. இப்போ அர்காத்து, இங்கே ஒரு அர்காத் பண்ணிடுங்க.
பேக் கழுத்து வெட்டிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் இதில் வந்து டாட் வரைய போகிறேன் டாட் வந்து இதுக்கு இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சிட்டேங்க எட்டரையில் பாதி நாலே கால் உயரம் வந்து மூன்று அஞ்சு இங்கிட்ட அரைஞ்சு இங்கிட்ட அரைஞ்சு டாட் போட்டுருந்தேன் இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம் இது பேக்கு இப்போ கையில் 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 வந்து ஏஹெச் 13 இருக்கணும் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் 13.5 இருக்குது 6.5 கூடையே இருக்குது ஆனால் தச்சா கொஞ்சம் கூட வரும் பரவாயில்ல ஃப்ரெண்டு வெட்டப்போம் மடிப்பு பகுதி தான் இந்த பக்கம் வரணும் பேக் வந்து ஓப்பன் பகுதி பேக்கில் வந்து பட்டி கட்டுவாங்க அதனால் வச்சுருக்கோம் இப்போ பேக்கில் வைக்கும் போது கரெக்டாக அந்த பட்டியை வந்து கரெக்டாக இங்கே ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பட்டியை வந்து நல்லா மடிச்சுட்டு கரெக்டாக ஈவன் பண்ணிக்கோங்க இது வந்து பட்டியை மடித்து வச்சுக்கணும் மடித்து வச்சுட்டு டிராயிங் வெட்டணும் இப்போ நேராக வெட்டிடுவோம் இதில் வந்து கவர் தட்டெலாம் கிடையாது சிம்மிஸ் தான் அதனால் ஒரே அளவில் வெட்டலாம் தப்பு கிடையாது இது எல்லாருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் சின்ன குழந்தைகள் பட்டு பாவாடை தைக்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் கழுத்து பேக் கழுத்தை விட அரைஞ்சு மேலே ஏற்றிக்கோங்க அரைஞ்சு மேலே ஏற்றிட்டோம் இப்போ எல்லாமே அர்க்காத் பண்ணிடுவோம் இப்போ வந்து சிம்மிஸ் மட்டும் வெட்டிருக்கோம் C27 பாடி உள்ள C27 உள்ள பாடி உள்ள சிம்மிஸ் அளவு மட்டும் வெட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கீழே பாவாடை தச்சு டாப்ஸு வெட்டு முறையும் காமிக்க போகிறோம் எல்லாமே தச்சு முழுமையாக உங்களுக்கு டெமோ காமிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள் வாருங்கள் அடுத்த இந்த பயிற்சிக்குள்ளேயே செல்வோம் இப்போ சின்ன குழந்தைகளுக்கு பாவாடை சிட்டு தைக்க போகிறோம் ஏற்கனவே வந்து பாடி உள்ள இதை வெட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தோம் இப்போ வந்து அதுக்கு மேலே சட்டை வெட்ட போகிறோம் பாடி வெட்டி அதுக்கப்புறம் வந்து பாவாடை தைக்கிறதுக்கு போயிடுச்சு இப்போ வந்து பாடியோட அதோடய அளவு உயரம் வந்து 16.5 ஏஹெச் 13 ஷோல்டர் வந்து இது கைநீள 4.5 கை லூஸ் 9 பாடி வந்து 27.5 இடுப்பு வந்து 26.5 சீட்டு வந்து 29.5 ஃப்ரண்ட் நெக்கு 4.5 பேக் நெக்கு 4.5 இப்போ இந்த வரைபடத்தை வரைய போகிறேன் எல்லாருமே கடைசி வரைக்கும் இந்த பயிற்சியை பாருங்கள் பட்டு பாவாடை வந்து தைக்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பஃப்கை வச்சு இது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான் அதனால் இதை வந்து எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து சின்ன குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடை தைத்து நல்ல சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள் இப்போ வந்து பேக்கில் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம் ஃப்ரண்டில் வந்து மடித்து வச்சுருக்க போகிறோம் இப்போ பேக் ஓப்பன் வந்து இப்படி இருக்கணும் வெட்டும்போது எதுக்குன்னா பின்னாடி வந்து பட்டி வந்துடும் பட்டியோட 3 ஊக்கு இங்கே வந்துடும் அதனால் பேக்கில் வந்து அரைஞ்சி தள்ளி கோடு போட்டுக்குங்க மடிப்பு பக்கம் இப்படி வச்சுருங்க இப்போ கோடு போட்டுருவோம் இப்போ 1 இன்ச் இதில் மடிப்பாங்க 1 இன்ச் மடிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுருவோம் இப்போ உயரம் வந்து 16.5 அரைஞ்சி சேர்த்து 17 வச்சுருங்க இங்கே வந்துடுறேன் இது NB வந்து 2.5 SH 3.5 இப்போ கழுத்தோட இறக்கம் ஃப்ரண்ட் கழுத்தோட இறக்கம் வந்து 4.5 வச்சுக்கோங்க இங்கே என்ன வச்சோமோ அதே அளவை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க 2.5 இங்கே வச்சுருக்கோம் அந்த 2.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிடும் இப்போ சோ முண்டா வந்து ஏஹெச் இறக்க போகிறோம் ஏஹெச் வந்து 4 இன்ச் இறக்கிக்கோங்க 4 இன்ச் இறக்கி நேராக ஒரு கோடு இப்போ இதுக்கு நேராக வந்து முண்டா வந்து ஏஹெச் போட்டோம் ஏஹெச்சோட இறக்கம் 4
இப்போ வந்து இதோட வயிறோட பகுதிக்கு நம்ம போக போறோம். வயிறு வந்து இங்க இருந்து கரெக்டா வந்து இது எவ்வளவு இருக்கோ அதுல பாதி வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உள் உயரத்துல இருந்து பாதி வச்சுக்கோங்க. இதுல பாதி வந்து இது 12 இருக்கு, இது 6 வச்சுக்கோங்க. 6 வச்சிட்டு இப்ப பாடி லூஸ் வைக்க போறேன். இது வந்து C1, இது இடுப்பு, இது பாட்டம். இப்ப மூணு அளவு வச்சிட்டோம். சின்ன குழந்தைகளுக்கு பாவாடை செட்டு தைக்கிறோம். எல்லாருமே இதை கரெக்டா கவனிக்கணும். இப்ப வந்து 27 பாடி, 27 பாடிக்கு வந்து 6.5 ப்ளஸ் வந்து ஒரு 1.5 சேர்த்துங்க. 7.5 வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து 26, 6.5 ப்ளஸ் 1 7.5 வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு சீட்டு வந்து 30, 7.5 ப்ளஸ் 1 8.5 வச்சுக்கோங்க. இப்போ கோடு போட போகிறோம். 27 ஜஸ்ட்டு 27 28 வச்சுங்க. 7 ப்ளஸ் ஒரு 1.5 8.5 வைக்கணும். 8.5 வச்சிட்டோம். இப்போ இடுப்பு வந்து 27 6.5 ப்ளஸ் ஒரு 7.5 ஒரு இஞ்சு கூட வச்சுங்க. இப்போ 29 வந்து 29 வச்சுங்க. 7.5 ப்ளஸ் 1 இப்போ எல்லாமே கோடு போட போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு இது இடுப்பு, இடுப்பில் வந்து சீட்டுக்கு நம்ம கோடு போடுறோம். எல்லாமே போட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிரித்து விடுறதுக்காக ஒரு 1.5 தனியாக வைக்கிறேன். சின்ன குழந்தைகளுக்கு டாப் விட்டுறேன். பாவாடை செட்டுக்கான முதலே காமிச்சிட்டோம். பாவாடைக்கு விட்டுறதை காமிச்சேன். இப்போ வந்து டாப்ஸ் விட்டுறதை காட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே தச்சு முழுசாக வந்து உங்களுக்கு டெமோ காமிப்போம். 3 கோடு போட்டோம். இப்போ முண்டா வரைய போகிறேன். முண்டா வந்து கிராஸாக வரைஞ்சிட்டோம். முண்டா வளைவு வரைஞ்சிட்டோம். உள்ளே வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஒரு இது பேக்கு இது உள்ளே வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து ஏஹெச் பார்த்துருவோம். ஏஹெச் வந்து ஏற்கனவே 13 எடுத்திருக்கோம். 13 6.5 இருக்கணும். 6.5 இருந்தாலும் பரவாயில்ல, 4.5 கூட இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 6.5 வருதான்னு பார்த்துருவோம். இல்லை 4.5 கூட வந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த 6.5 விட்டது போக அதுக்கப்புறம் டேப்பை வச்சு பாருங்கள். அழகாக நம்ம எப்படி தைக்க போகிறோமோ அந்த மெத்தட்லேயே பாருங்கள். 6.5 கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து எல்லாமே வெட்ட போகிறோம். ஃப்ரெண்டு கழுத்து வரைஞ்சிட்டோம். எல்லாமே வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் இப்படி வச்சிருக்கேன், பேக் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கேன். எல்லாமே கழுத்து வந்து மாடல் கழுத்து பண்ணுறதுனால அது இப்போ சொல்ல அந்த மாடல் கழுத்து பண்ணிட்டு உங்களை டிசைன் பண்ணிட்டு ஃபுல் டெமோவும் காமிப்போம். இப்போ அர்க்காட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து. இங்கே வந்து சைடு ஓப்பனுக்காக இப்போ வரைய போகிறேன். சைடு ஓப்பன் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க. 2 இன்ச் இங்கே வச்சுட்டு இது ஓப்பன் சைடில் வந்து இந்த டாப்ஸுக்காக ஓப்பன் வைப்பாங்க. அதுக்காக அர்க்காட் பண்ணிடுறேன். இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன். கவர் தட்டு எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டரில் மட்டும் லைட்டாக ஒரு 4 இன்ச் மட்டும் இந்த இப்போ டாப்ஸ்னால லைட்டாக 4 இன்ச் மட்டும் நீங்கள் தட்டிக்கிட்டால் போதும். சுடிதாருக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். இது 4 இன்ச் மட்டும் ஃப்ரண்டில் வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே வெட்டிட்டோம். இது C1, இது W, இது பாட்டம். இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டு இது டாப்ஸ். சின்ன குழந்தைகளே டாப்ஸ் வெட்டியிருக்கோம். அந்த கழுத்து வந்து இன்னும் டிசைன் பண்ண போகிறாங்க. டிசைன் பண்ணுறத எல்லாமே கடைசியில் அந்த டெமோவை காட்டுவோம். இப்போ பப்கை வெட்டுறதா பாருங்கள். இப்போ லைனிங் துணி வெட்டினோம். இப்போ ஒரிஜினல் துணி வந்து வெட்டியிருக்கோம். இதை வந்து இப்படி ரெண்டாக வந்து எல்லா துணியும் வந்து ரெண்டாக அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தெரியுதா? ரெண்டாக
ஓப்பன் ஃபுல்லாகவே ரெண்டாக வெட்டிடுங்க. ரெண்டாக வெட்டிட்டு இப்போ வந்து கரைப்பகுதியை வந்து இந்த பக்கம் போட்டுங்க. கரையை வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுங்க. கரைப்பக்கம் கிட்ட திருப்பி போட்டுட்டு இப்போ லைனிங் துணியை வந்து ரெண்டாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கரையை இந்த பக்கம் போட்டுட்டு இந்த கரையை வந்து வெட்டிடுங்க. இந்த கரையை வந்து வெட்டிட்டு அரைஞ்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கு. பேக்கில் ஓப்பனுக்கு அரைஞ்சு கோடு. போட்டோம். இப்போ இந்த லைனிங் துணியை வந்து ரெண்டாக வெட்டியிருக்கோம். லைனிங் துணியை இந்த கூட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து ஃப்ரண்டில் பேக் வச்சிட்டோம். இப்போ பேக் ஒரு வெட்டினது வெட்டினதை கொண்டு வந்து இங்கே வெட்ட போகிறோம். அப்படியே அந்த இது மேலே இப்படி போட்டுக்கோங்க. போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே வெட்டிடுங்க. எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து லைனிங் துணி வெட்டிட்டோம். லைனிங் துணி வெட்டினதை எல்லாம் ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ பப்கை வெட்டுறத பாருங்க. தெரியுதா பதில்? பக்கை ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ இது பிரகாரம் இப்போ நான் வெட்ட போகிறேன். ஓகேவா? இந்த கரையை மட்டும் எல்லாத்துலேயும் கரையை மட்டும் வச்சுக்காதீங்க. கரையை எடுத்துருங்க. சின்ன குழந்தைகளுக்கு டாப்ஸ் வெட்டியிருக்கோம். இது வந்து பாவாடையோடு தச்சு ரெடி பண்ணிடுவாங்க. மாடல் பண்ண போகிறாங்க. மாடல் பண்ணுறதை கடைசியில் டெமோ காட்டுவோம். இதை இந்த கட்டிங் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை எல்லாருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள், சிறந்த கட்டிங் மாஸ்டராக பண்ண, லைனிங் துணியில் வெட்டின போட்டோம், ஒரிஜினல் துணி வெட்டுறதை பார்த்துட்டீங்க. வாருங்கள் அடுத்த பயிற்சிக்குள் சொல்வோம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு வாங்க அடுத்த பயிற்சிக்குள் செல்வோம். இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு, ஏற்கனவே நாங்கள் வந்து இது சிம்மிஸ் வெட்டுறது, பாவாடை வெட்டினது, டாப்ஸ் வெட்டினது, எல்லாமே பப்கை வச்சு வெட்டினது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து பயிற்சியை காமிச்சிருந்தோம். இப்போ அதை தச்சு கடைசியில் வந்து டெமோ பண்ணியிருக்கோம். கீழே வந்து பட்டு பாவாடை, பாவாடை செட்டு கீழே டக்கு பிடிச்சிருக்காங்க. மேலே சிம்மிஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே வந்து டாப்ஸ் வந்து பப்கை வச்சு, கழுத்து வந்து மாடல் பண்ணியிருக்கோம். கழுத்து வந்து டிசைன் பண்ணி தச்சுருக்கோம். பப்கை சைடு ஓப்பன் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கில் வந்து நாட்டு வச்சு, பேக்கில் நாட்டும் வந்து கழுத்தில் வந்து லேஸ்லாம் வச்சு, பப்கையிலையும் லேஸ்லாம் வச்சு கரெக்டாக பண்ணியிருக்கோம். இது எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து சிறந்த பயன்பெறுங்கள். இது வந்து பட்டுப்பாவாடை செட்டு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், குழந்தைகளுக்கு ரொம்ப தைக்கக்கூடிய விஷயம். அதனால் எல்லாருமே இதை வந்து பார்த்து சிறந்து நீங்கள் வெட்டி இது நல்ல முறையில் தச்சு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு இந்த பயிற்சியை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். வாருங்கள் அடுத்த பயிற்சிக்குள் செல்வோம்.